ஷலோம் அண்ட் வெல்கம் டு த வாய்ஸ் ஆஃப் தண்டர். இடி முழக்கத்தின் சத்தத்திற்கு இந்த நாளில் உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் நுழைய முடியுமா? இதுதான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறதான டாபிக். வேதத்தில் உள்ள அநேக பகுதிகளை இன்று நாம் மொழிபெயர்ப்பாக தான் வாசிக்கிறோம். அதற்கு பின்னாடி உள்ள கலாச்சாரம் மற்றும் எழுத்து வடிவ பின்னணியை ஆராய்ஞ்சு அதுக்குள்ளே இருக்கும் ஆழமான செய்திகளை நாம் சத்தியத்தை அறிவோம் என்ற இந்த சீரீஸில், அதாவது தொடர் வீடியோக்களில் நம்ம பார்க்க போகிறோம். மத்திய சுவிசேஷ நிருபத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசனம் நம்ம பார்க்குறோம். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதலில் நுழைவது எளிதாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 19:24. ஒரு பணக்கார வாலிபன் இயேசு கிட்ட வந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கான வழி கேட்குறாரு. அப்போ இயேசு அவர்கிட்ட பைபிளில் சொல்லப்பட்டிருக்க கற்பனைகள் எல்லாவற்றையும் பின்பற்ற சொல்கிறாரு. அதற்கு அந்த வாலிபன், இதெல்லாம் என் சின்ன வயசுலேருந்தே நான் கடைபிடித்திருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இயேசு அவரை பார்த்து, அந்த வாலிபன் ஒரு பணக்கார வாலிபன் என்று சொல்லி அறிந்து, உனக்கு இருக்கிற ஆஸ்தி எல்லாத்தையும் விட்டுட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட வாலிபனுக்கு மிகவும் துக்கம். அவன் ரொம்ப ஐஸ்வர்யமாக இருந்ததுனால ஆண்டவரை பின்பற்ற முடியலை. துக்கத்தோடு வீடு திரும்பிவிட்டான். இந்த சூழலில் தான் இயேசு இந்த வசனத்தை சொல்கிறாரு. இங்கே இயேசு சொல்கிறது ஒரு பழமொழியா அல்லது இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறதா அப்படின்றத நம்ம ஆராய போகிறோம். கிரேக்க மொழியில் ஆராய்ச்சி பார்க்கும்போது இது மொழிபெயர்ப்பு பிழை என்று சொல்லி சொல்கிறாங்க. அது ஒட்டகம் அல்ல, கப்பலுக்கு பயன்படுத்தப்படும் தடிமமான ஒரு கயிறு என்று கூறப்படுகிறது. ஆனால் இது உண்மையா இல்லையா என்று சொல்லி கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போம். கமலோஸ் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தைக்கு ஒட்டகம் என்று சொல்லி அர்த்தம். கமிலோஸ் என்ற கிரேக்க வார்த்தைக்கு கப்பலுக்கு பயன்படுத்தக்கூடியதான பெரிய கயிறு என்று சொல்லி அர்த்தம். ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கமிலோஸ் அதாவது கப்பலுக்கு பயன்படுத்தப்படும் தடிமமான கயிறு என்ற வார்த்தைக்கு பதிலாக கமேலோஸ் அதாவது ஒட்டகம் என்ற வார்த்தை தவறா மொழிபெயர்க்கப்பட்டு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் நுழைய முடியுமா அப்படின்றதான டிரான்ஸ்லேஷன் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா கமிலோஸ் வார்த்தை இயேசு வாழ்ந்த காலத்துல பயன்படுத்தப்படலை. இது பிற்காலத்துல தான் பாத்தீங்கன்னா கிரேக்க அகராதியில வெகு ஆண்டுகள் பிறகுதான் இந்த வார்த்தை சேர்க்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனவே ஒரு விஷயம் ஊர்ஜிதமாகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கு பயன்படுத்தப்பட்ட சொல் ஒட்டகம் தான் என்பது நமக்கு தெளிவாகிறது. ஓகே, இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். ஒட்டகம் எப்படி ஊசியின் காதுக்குள்ள நுழையும்? இன்னொரு தரப்பினர் சொல்றாங்க, இது பழைய காலத்துல பயன்படுத்தப்பட்டதான ஒரு பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மை கிடையாது. ஒரு பழமொழியா தான், ஒரு அடைமொழியா தான் இயேசு கிறிஸ்து இதை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி சொல்றாங்க. ஆனா பண்டைய எழுத்துக்கள்ல பார்க்கும்போது இந்த பழமொழி எந்த இடத்துலுமே காணப்படலை. யூதர்கள் பயன்படுத்துற தால்முட் அப்படின்னு சொல்லப்படுகிறதான கமெண்ட்ரிஸ்ல மாத்திரம் ஒரு இடத்துல யானை ஊசியின் காதுக்குள்ள நுழையுமா என்ற கேள்வி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனா ஒட்டகம் என்ற இந்த வார்த்தை எங்கேயுமே குறிப்பிடப்படலை. சரி, இதற்கான பின்னணி என்ன என்பதை இப்போ நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னு நம்ம பார்த்தா யூதையால நடக்குது. யூதயா என்பது இஸ்ரேல்ல எருசலேமுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியதான ஒரு இடம். எருசலேம் என்பது மதில் சூழப்பட்டதான ஒரு நகரம். அதற்கு 12 பெரிய வாசல்கள் உண்டு. இந்த வாசல்கள் அனைத்தும் பட்டணத்தினுடைய பாதுகாப்பிற்காக மாலை 6 மணிக்கு கரெக்டா அடைக்கப்படும். மீண்டும் காலை 6 மணிக்கு இந்த வாசல்கள் திறக்கப்பட்டுவிடும். வணிகத்துக்காக பயணப்பட்டு போகிறவங்க தங்களுடைய பொருட்களை கொண்டு செல்ல இன்றைக்கு நம்ம பைக் மற்றும் கார் போன்ற நவீன வாகனங்களை பயன்படுத்துகிறோம். அதுபோல அன்றைக்கு அவர்கள் ஒட்டகத்தை தான் பயன்படுத்தினாங்க. தங்களுடைய வணிகத்தை முடிச்சுட்டு மீண்டும் எருசலேம் திரும்பும் போது அநேக வேளைகளில் தாமதமாகிடும். 6 மணிக்கு எல்லா பெரிய வாசல்கள் அடைக்கப்பட்டுவிடும். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவர்கள் ஒட்டகத்தை வெளியே விட்டுட்டு போகவும் முடியாது. ஒட்டகமானது திருடு போயிடும். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாற்று வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊசி வாசல். ஊசி வாசல் என்று சொல்லப்படுகிறது பெரிய வாசல்களாக இருக்கக்கூடியதான இந்த மதில்களில் இருக்கக்கூடிய வாசல்களுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் மட்டுமே நுழையக்கூடிய அளவிலான சிறியதான ஒரு வாசல். 1537 மற்றும் 1541 ஆண்டுகளில் யூதர்கள் இஸ்ரேலிருந்து சிதறடிக்கப்பட்ட காலங்களில் சுல்தான் சுலைமன் எம்பையர் அதாவது ஆட்டோமன் சாம்ராஜ்யத்து ராஜா எருசலேமில் பழுதடைந்து போயிருக்கக்கூடியதான இந்த மதில் செவர்கள்லாம் என்ன பண்ணுறாருனா மீண்டும் சீரமைக்கிறார். அதில் 7 பெரிய வாசல்கள் மற்றும் 2 சிறிய வாசல்கள்
மீண்டும் சரி செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது. ஊசி வாசல் இருந்ததுக்கு சரித்திரத்துல ஆதாரம் இல்லைன்னு சிலர் சொல்லலாம். ஆனா பழைய மதில்கள்ல உள்ள சிற்பம் ஊசி வாசல் வழியே ஒட்டகம் புகுத்தப்பட்ட கதையே நமக்கு தத்ரூபமா விவரிக்குது. மேலும் மதில் சுவர்கள்ல அநேக இடங்கள்ல சிறிய சிறிய ஊசி வாசல்களை இன்னும் நம்ம எருசலேம்ல காணலாம். இந்த வாசலுக்குள்ள ஒரு ஒட்டகத்தை கொண்டு செல்ல முடியும், ஆனா அது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. ஒட்டகத்தின் மேலுள்ள பொருட்களை எல்லாவற்றையும் கீழே இறக்கி அதுக்கு மேல உட்கார்வதற்கு வைத்திருக்கும் இருக்கையும் கழட்டி அவ்வளவு பெரிய ஒட்டகத்தை மண்டியிட வச்சு அதை அந்த ஊசி வாசலுக்குள்ள பின்னிருந்து தள்ளுவாங்க, முன்னிருந்து இழுப்பாங்க. ஒட்டமானது சிரமப்பட்டு பல வேளைகள்ல சுவற்றில உராய்ந்து அதற்கு காயங்கள் ஏற்படும். எனினும் ஒட்டகம் பாதுகாப்பாக உள்ளே கொண்டு செல்லப்படும். இந்த செயல் எருசலேமில் வழக்கமா நடக்கக்கூடியதான ஒரு விஷயம். எனவேதான் இயேசு கிறிஸ்து இதை கூறும்போது மக்களால எளிதில் புரிந்து கொள்ள முடியுது. இந்த பின்னணியத்தை அறியாத நமக்கு இது ஒரு புரியாத ஒரு புதிராகத்தான் இருக்கு. நம்முடைய சொந்த பின்னணியில இருந்து பார்க்கும்போது ஊசியின் காதுக்குள்ள ஒட்டகம் நுழையவே முடியாது, அப்ப பணக்காரன் பரலோகம் செல்லவே முடியாது. அப்படி பார்த்தோம்னா வேதத்தில் உள்ள அநேக பரிசுத்தவான்கள் ஐஸ்வர்யவான்களா இருந்திருக்காங்க. நம்முடைய முற்பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் யோசேப்பு இவர்கள்லாம் மிகுந்த ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். மற்றும் தாவீது போன்ற அரசர்களும் கூட ஐஸ்வர்யவான்களா இருந்திருக்கிறாங்க. இந்த அர்த்தத்தின்படி பார்த்தா அவர்கள் எல்லாரும் பரலோகம் செல்லவே முடியாது. ஆனா ஊசி வாசல் என்ற இந்த பின்னணியிலிருந்து பார்க்கும்போது ஐஸ்வர்யவான் பரலோகம் போக வழி இருக்குது. ஆனா அதற்கு அவன் என்ன செய்யணும்? இந்த ஒட்டகத்தை போலவே தன்னுடைய எல்லா பெருமை புகழ் போன்ற உடைமைகளை கழட்டி ஒரு பக்கம் வச்சுட்டு தன்னை தாழ்த்தி சிறுமைப்படுத்தி இடுக்கமான இந்த வாசல் வழியா வருந்தி நுழையணும். ஆபிரகாம் அவ்வளவு ஆஸ்தி இருந்தும் அவர் ஒரு நதி அருகே செழிப்பான இடத்துல இருந்தும் கர்த்தர் அந்த இடத்தை விட்டு போன்னு சொன்ன உடனே தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு பயணப்பட்டு போகக்கூடிய தாழ்மை அவருக்குள்ள இருந்தது. அவர் நினைச்சிருந்தா கானான் தேசத்துக்கு வந்த பிறகு நல்ல ஒரு பெரிய ஒரு மாளிகையை கட்டி அங்க குடியிருந்திருக்கலாம். ஆனா அவர் கூடாரத்துல மட்டுமே வாசம் செஞ்சு நாடோடிய போல சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நமக்கு வேதாகமம் கற்றுத்தருகிறது. தாவீதும் அப்படித்தான். தான் ராஜாவா இருந்தும் கர்த்தருக்கு முன்னாடி தன்னுடைய பெருமை எல்லாவற்றையும் கழட்டி வச்சுட்டு எளிய உடையில தன்னை மறந்து நடனமாடி கர்த்தரை துதித்தார் என்று சொல்லி பைபிள்ல பாக்குறோம். பணம் சேரும் போது கூடவே பெருமையும் சுயநலமும் சேர்ந்துடுது. இந்த நிலைதான் நம்ம ஒட்டகத்தை போல மாற்றி விடுகிறது. நம்ம கையில இருக்க பணத்தை விட கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மகிமையை நம்மால அநேக வேளைகள்ல பார்க்க முடியறது இல்ல. இந்த வசனத்துல குறிப்பிட்டுள்ள பணக்கார வாலிபனும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை மட்டும்தான் பார்த்தார். கர்த்தர் அவருக்காக வைத்திருக்கும் மகிமையை பார்த்திருந்தா அவரும் 12 சீஷர்கள்ல ஒருவனா ஒரு அப்போஸ்தலரா பரலோகத்துல 12 சிம்மாசனங்கள்ல ஒன்றுல அமர்ந்திருக்க கூடிய வாய்ப்பையும் மேன்மையும் கிடைச்சிருக்கும். இம்மையின் ஐஸ்வர்யம் அவர் கண்களை மறைத்து விட்டது. இயேசுவை பின்பற்றணும்னா நம்ம எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டியாதான் வரணும் என்பது அவசியம் இல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று பைபிள் சொல்லுது. ஆனா ஐஸ்வர்யம் வரும்போது கூட பெருமையும் சுயநலமும் சேர்ந்து வந்துடுது. கர்த்தர் மூலமா வந்த ஐஸ்வர்யம் அநேக வேளைகள்ல கர்த்தரை விட்டே நம்மை பிரிக்கும் சம்பவங்களை நம்ம பைபிள்ல பாக்குறோம். அதே சமயத்துல கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் அதன் மேல நாட்டம் கொள்ளாம கர்த்தரையே சார்ந்து அதே சமயத்துல மற்றவர்களையும் நேசித்து அரவணைத்து தாழ்மையுள்ள இருதயத்தோடு வாடும் அநேகர் இன்னும் இருக்காங்க. இந்த வீடியோவின் மூலமா பணம் இருந்தாலும் இந்த ஒட்டகத்தை போலவே கர்த்தருக்கு முன் தன்னை தாழ்த்தி அவருக்கு பிரியமாய் நடப்பவங்க இந்த இடுக்கமான வாசல் வழியே நிச்சயம் நுழைய முடியும் என்பதை அறிந்து கொள்ளலாம். அதே போல அவர் சொன்ன அவருக்காக எதையும் கழட்டி வச்சுட்டு வரக்கூடிய மனப்பான்மையும் தாழ்மையும் நமக்கு வேணும். அவர் சொற்படி நாம வரும்போது அவர் நம்ம ஒருபோதும் ஒண்ணுமில்லாதவர்களா விட்டுற மாட்டார், நம்மை மேன்மையா வைப்பார். மேலும் இது போன்ற வேதாகம உண்மைகளை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணக்கூடியதான இந்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடைய கீழே இருக்கக்கூடியதான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சத்தியத்தை அறிவோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஷலோம், ஷலோம்.